ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எறாவும் முருங்காயை வச்சு எப்படி ஒரு எறா குழம்பு செய்யறதுன்னு பாக்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டி வச்சுக்கிட்டு சமையல் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் ஆறு கல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்க ஊத்திக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் வெந்தயம் விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சிட்ட பிறகு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிச்சிட்ட பிறகு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு சின்ன கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா வதக்கலாம். இந்த குழம்பு வந்து எங்க வீட்டுல ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லாவும் இருக்கும். நான் செய்யற மெத்தட்லயே நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழம்பு நல்லா வரும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா நல்லா அந்த நான்வெஜ் குழம்புக்குலாம் ரொம்ப அருமையா இருக்கும். எஸ்பெஷலி இந்த எறா குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த குழம்புக்கு. இந்த வெங்காயம் வதங்குற டைம்ல ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ்ல வந்து புளிய நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தேங்காய் பத்தையும் கொஞ்சம் சோம்பும் அரைச்சு வச்சுக்கலாம். நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இன்னைக்கு செய்யறேன். அதுக்கு ஒரு கால் கிலோ எறா வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு முருங்காய் நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்பதான் நல்லா இருக்கும் குழம்புக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா ராஸ் மெல் போற வரைக்கும் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்ப மூணு தக்காளி நான் அரிஞ்சு வச்சிருக்கேன். இப்ப மூணு தக்காளி நம்ம சேர்த்துப்போம். இது கூட ஒரு மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து இதுல கொஞ்சம் சேர்த்துப்போம். நல்லா இந்த வெங்காய தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் வந்து மேல வரணும், பிரிஞ்சு வரணும். தக்காளி சப்போஸ் இல்லதெல்லாம் மசில நீங்களே மசிச்சு விடுங்க. அப்பதான் அந்த குழம்போட அந்த எறாவோட அந்த முருங்காவோட நல்லா ஒட்டி வரும் அந்த கிரேவி. இப்போ நான் ஒரு முருங்காய் அரிஞ்சு வச்சிருக்கேன். இப்ப அந்த ஒரு முருங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இது கொஞ்சம் எண்ணெயில வந்து வதங்கட்டும். இப்ப நல்லா வந்து இந்த முருங்காய் வந்து இந்த தக்காளி வெங்காயத்தோட நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த டைம்ல நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துப்போம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் தான் மிளகாய் தூள் போடுறேன். இதுக்கான ரொம்ப காரம் வேண்டாம். உங்களுக்கு காரம் வந்து வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 போட்டுட்டு இதை நல்லா நம்ம கலரி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த முருங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போ இதை நம்ம வேக விடலாம். இந்த முருங்காய் நல்லா வேகட்டோங்க. நம்ம வந்து எறா வந்து கடைசியாக தான் ஆட் பண்ண போறோம். அதனால முருங்காய் நல்லா வேகட்டும். வியூவர்ஸ், இப்போ வந்து முருங்காய் வந்து முக்காசி வெந்துடுச்சு. நல்லா திக் கண்டென்ட்ல இருக்கு.
இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுது தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதை வந்து நீங்க இதோட சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இது நல்லா கொஞ்சம் ரெண்டு கொதி வரட்டும். அப்புறம் நம்ம வந்து எறாவை வந்து ஆட் பண்ணுவோம். ஏன் வந்து நம்ம எறாவை வந்து கடைசியில் ஆட் பண்றோம்னா, ஃபர்ஸ்டே நம்ம போட்டுட்டோம்னா வந்து எறா வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்காக தான் நான் எல்லாமே நம்ம கிரேவிலாம் நல்லா கொதிச்சிட்ட பிறகு கடைசியா நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொதிச்சிருச்சு நம்ம தேங்காய் ஊற்றி. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புளி கரைசல் வந்து நம்ம சேர்த்துப்போம். ஏன் புளி ஊற்றுறோம்னா, புளி ஊற்றுனாதான் அந்த குழம்புக்கு நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் குழம்பு, இல்லைன்னா நம்ம சாப்பிடும் போது சப்புன்னு இருக்கும். அதனால கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க புளிய. இப்ப புளி தண்ணியும் தேங்காயும் நல்லா கொதிது. இப்ப இந்த டைம்ல நம்ம வந்து எறாவை ஆட் பண்ணுவோம். எறா வந்து 1/4 கிலோ வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதை நம்ம சேர்த்துப்போம். எறா போட்ட பிறகு அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த முருங்காவும் இந்த எறாவும் நல்லா வெந்திருக்கு. எறா வந்து ஒரு 3 மினிட்ஸ் வெந்தாலே போதும், அதுக்கு மேல வேக விட்டீங்கன்னா அது வந்து நல்லா ரப்பர் மாதிரி ஆயிடும். இப்போ கொஞ்சம் பெப்பர் சேர்த்துப்போம். ஏன் பெப்பர் கடைசியா போடணும்னா, பெப்பர் வந்து முதலே போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வரும், அதுக்காக கடைசியா சேர்த்தீங்கன்னா அந்த குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்ப நம்ம இறக்க போற டைம்ல மல்லி தலை போட்டுட்டு இறக்குவோம். வியூவர்ஸ், இப்போ குழம்பு ரெடிங்க. இந்த மழை சீசன்ல இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பாடு சூட வச்சு ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா சும்மா அருமையா இருக்கும். இது மாதிரி உங்க வீட்டுல கண்டிப்பா சமைச்சு பாருங்க. உங்களோட கமெண்ட் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன் வியூவர்ஸ். பாய் வியூவர்ஸ்.